ஈழத்திருநாட்டில் மிகவும் பழமை வாய்ந்த சக்தி தலங்களில் ஒன்றாக தெல்லிப்பளை துர்காதேவி திருக்கோவில் விளங்குகிறது. இன்றைக்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பு தெல்லிப்பளையைச் சேர்ந்த கதிர்காமர் என்கின்ற சித்தர் ஒருவரால் இத்திருக்கோவில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கதிர்காமர் துறவியாக வாழ்ந்தவர். தெல்லிப்பளையிலிருந்து இந்தியாவுக்கு சென்று காசியிலே நீண்ட காலம் தவம் இருந்து காசி விசாலாட்சி விஸ்வநாதர் திருக்கோயிலை வழிபாடு செய்து அங்கு வாழ்ந்து அங்கிருந்துதான் துர்கா இயந்திரத்தையும் கையில் ஒரு கண்டியையும் இங்கே கொண்டு வந்து இந்த திருக்கோயிலே இருக்கின்ற இழுப்ப மரத்து அவர்கள் அவற்றை வைத்து பூசித்தார்கள். பற்றை காடாக காட்சியளித்த தெல்லிப்பளை உழுகோடை என்கின்ற இந்த நிலத்திலே முற்றுமுழுதாக இழுப்பஞ்சோலைகள் சூழ்ந்து காடுபோல் காட்சியளித்த இடத்திலே தியானத்திலே இருந்து அந்த கண்டியையும் துர்கா இயந்திரத்தையும் வைத்து செய்த வழிபாடுதான் காலப்போக்கிலே இத்தகைய பெருங்கோயில் உருவாவதற்கு வித்திட்டது. இத்திருக்கோயில் ஆரம்பத்தில் தனிப்பட்ட ஒரு குடும்பத்தவர்களுடைய உடைமையாக இருந்து பின்பு தர்மஹத்தா சபை என்று இந்த ஆலயத்திலே நவராத்திரி பூஜை உதயம் செய்தவர்களை கொண்ட ஒரு அமைப்பை உருவாக்கி பின்பு தர்மஹத்தாக்களினாலே பராமரிக்கப்பட்டு 1965 முதல் பொதுமக்களில் இருந்து ஆத்மீக உணர்வும் கல்வி உணர்வும் உடைய சில பெரியவர்களை தேர்ந்தெடுத்து இந்த ஆலயம் ஒரு நிர்வாக சபையின் கீழ் கையளிக்கப்பட்டது. 1965 முதல் இந்த ஆலயத்தினுடைய நிர்வாக சபையை பல பெரியவர்கள் அலங்கரித்தார்கள். 65 தொடக்கம் திருப்பணிகள் நடைபெற்றது. காலஞ்சென்ற வடமாநில கல்வி அதிகாரியாக இருந்த தெல்லிப்பளையைச் சேர்ந்த தியாகராஜா அவர்கள் முதலாவது நிர்வாக சபையின் தலைவராக இருந்தார். அதனைத் தொடர்ந்து புகழ்பூத்த தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியினுடைய அதிபராக விளங்கிய ஜெயரத்னம் அவர்கள் இந்த ஆலயத்தினுடைய தலைவராக இருந்தார்கள். அவர்களுடைய மறைவுக்கு பின் சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டி அம்மையார் அவர்கள் நீண்ட காலம் இந்த ஆலயத்தினுடைய தலைமை பொறுப்பை அலங்கரித்தார். குறிப்பாக 1978 முதல் 2008 அவர்களுடைய இறைவதம் வரை அவர்கள் தலைவராக இருந்து மிகவும் சிறந்த பணியாற்றினார். சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்கள் நாடு அறிந்த ஒரு பேச்சாளர், ஆத்மீக தாய். அவருடைய காலத்திலே இந்த ஆலயத்துக்கு கோபுரம் கட்டப்பட்டது, ஆலய திருப்பணிகள் நடைபெற்றது, தீர்த்த தடாகம் துர்கா புஷ்கரணி என்கிற தீர்த்த தடாகம் அமைக்கப்பட்டது, திருத்தேர் உள்ளோட்டம் இடம்பெற்றது, நல்லூரிலே துர்காதேவி மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. அம்மையாருடைய காலத்திலே 1982 ஆதரவற்ற பெண் பிள்ளைகளுக்கான துர்காபுரம் மகளிர் இல்லம் உருவாக்கப்பட்டது. 2008 ஜூன் மாதம் சிவத்தமிழ் செல்வி அம்மா அவர்கள் விசாக நட்சத்திரத்திலே இறைபதம் அடைந்தார்கள். அவருடைய நிர்வாகத்திலே 14 அவருடைய நிர்வாகத்திலே பணி செய்தவன் என்ற வகையிலும் அவருடைய நிர்வாகத்திலே இணைச் செயலாளரில் ஒருவராக விளங்கியவன் என்ற வகையிலும் இந்த தேவஸ்தானத்தினுடைய நிர்வாக சபை தலைவர் பொறுப்பை தர்மஹத்தா சபையினரும் நிர்வாக சபையினரும் என்னிடம் ஒப்படைத்தனர். 2008 தொடக்கம் இந்த ஆலயத்தினுடைய நிர்வாக பணியேற்று இந்த ஆலயத்திலே இப்பொழுது தெற்கு வாசல் ராஜகோபுரமும் புதிதாக கட்டப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த ஆலயம் ஒரு ஆயுர்வேத வைத்தியசாலையையும் நாங்கள் ஆரம்பித்தோம். துர்காதேவி ஆயுர்வேத வைத்தியசாலை 24 மணித்தியால வைத்திய சேவையை வழங்குகிறது. இந்த ஆலயத்திலே இப்பொழுது ஒரு நந்தவனம் ஒன்று
முன்னாள் செயலாளர் தனியாசலம் அவருடைய குடும்பத்தவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்திலே திருமஞ்ச திருப்பணியும் கைலாச வாகன திருப்பணியும் கும்பாபிஷேக திருப்பணியும் நடைபெற்று இந்த 2009 எனது பொறுப்பேற்ற பின்பு இத்தகைய திருப்பணிகள் நடைபெற்று ஆலயம் மிகச்சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அடியார்களுடைய ஒத்துழைப்பினாலே இந்த ஆலய சுற்றாடலில் இருக்கின்ற நிலங்கள் கொள்வனவு செய்யப்பட்டு ஆலயம் மேலும் விஸ்தீரணம் செய்யப்பட்டிருக்கின்றது. செவ்வாய்க்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் ஆலயத்திலே இருக்கின்ற அன்னசத்திர மண்டபத்திலே அன்னதான பணி சிறப்பாக நடைபெறுகிறது. நல்லூரிலே அமைந்திருக்கிற துர்கா மணி மண்டபத்திலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குருபூசை நாட்களிலும் அன்னதான பணி நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி திருகோணத்தை அடிப்படையாக தீர்த்த உற்சவத்தை அடிப்படையாக கொண்டு 12 தினங்கள் மகோற்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த மகோற்சவ காலத்திலே உலகத்தின் பல பாகங்களிலுமிருந்து லட்சோப மக்கள் இங்கே வருகை தந்து வழிபாடு செய்வார்கள். இந்த ஆலயத்திலே செவ்வாய்க்கிழமை என்றால் அதிகாலையிலிருந்து பக்தர்கள் மாலை வரை வந்து கொண்டே இருப்பார்கள். தங்களுடைய கிரக தோஷங்களை காக்கின்ற அந்த தோஷங்களில் இருந்து விடுவிக்கின்ற தெய்வமாக துர்க்கை அம்பாள் விளங்குவதாக வருவார்கள். எங்கள் ஆலயத்துக்கு பசுக்களை நீந்து வழங்குவார்கள். நாங்கள் ஆலய வீதியிலே கோசாலை அமைத்து அந்த பசுக்களை மிகவும் பக்தியோடு வளர்த்து கொண்டிருக்கின்றோம். ஆலய அபிஷேகங்களுக்கு பால் தயிர் போன்றவற்றை இங்கே பெற்றுக்கொள்கிறோம். ஆலயத்துக்கு அருகிலே ஒரு நிலம் கொள்வனவு செய்யப்பட்டு அபிஷேகத்துக்கு தேவையான செவ்விளனி மற்றும் இளனி வகைகள் எல்லாம் தென்னம்பிள்ளைகள் உருவாக்கப்பட்டு போதிய இளனி எங்களுடைய வளவிலேயே பெறக்கூடியதாக இருக்கிறது. சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டி அவர்களுடைய நினைவாக ஒரு சிவத்தமிழ் செல்வி சைவத்தமிழ் ஆராய்ச்சி நிலையம் அவர்கள் இருக்கின்ற போதே ஆரம்பிக்கப்பட்டது. சகல ஆராய்ச்சி நூல்களும் அங்கே வைத்து பாதுகாக்கின்றோம். காலையிலிருந்து மாலை வரை பலர் வந்து அந்த நூல் நிலையத்தை பயன்படுத்துகிறார்கள். எங்கள் தேவஸ்தானத்திலே துர்காதேவி யாத்திரிகர் விடுதி அமைந்திருக்கின்றது. கோயிலுக்கு தூரத்திலிருந்து வருகின்ற யாத்திரிகர்கள் தங்கி செல்வதற்கு வசதி உண்டு. குறைந்த செலவிலே அந்த யாத்திரிகர் விடுதியிலே தங்கலாம். அடியார்களுடைய நன்மை கருதி பல்வேறு ஏற்பாடுகளை செய்கிறோம். மாதந்தோறும் பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு மாதாந்த உதவி நன்கொடை வழங்குகிறோம். கணவனை இழந்து கைம்பெண்களாக பெண்களுடைய தலைமைத்துவத்தில் இருக்கின்ற குடும்பங்கள் சிலவற்றுக்கு வாழ்வாதார உதவியை மாதம் மாதம் வழங்குகிறோம். புற்றுநோயினாலே வருந்துகின்ற நோயாளருக்கும் எங்களால் இயன்றள உதவி மாதம் மாதம் வழங்குகின்றோம். குழந்தைகளுக்கான சத்திர சிகிச்சைக்கும் எங்களுடைய தேவஸ்தானம் உதவி வழங்குகிறது. சென்ற 2 முன்பு எங்களுடைய இல்லத்திலே இருந்து படித்து வளர்ந்து திருமணமான பிள்ளைகளுக்கு நாங்களே திருமணம் செய்து வைத்தோம். அவர்களுக்காக அவர்களுடைய எதிர்கால வாழ்வுக்காக துர்காதேவி வீட்டு திட்டம் ஒன்றை உருவாக்கி 6 புதிய வீடுகளை தெல்லிப்பளை கிழக்கிலே அமைத்து அவர்களுக்கு அந்த வீடுகளை சீதனமாக வழங்கியிருக்கின்றோம். அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் கணவன் அனைவரோடும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலேயே ஒரு சமூக நோக்கோடு இயங்குகின்ற ஒரு ஆலயமாக எங்கள் ஆலயம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அந்த வளர்ச்சிக்கு இந்த ஆலயத்தை இதுவரை வழிநடத்திய தர்மகர்த்தார்கள் தலைவர்கள் குறிப்பாக சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா பாகுட்டி எனக்கு ஒத்துழைக்கின்ற தர்மகர்த்தா சபை நிர்வாக சபை ஆலய பூசகர்கள் பணியாளர்கள் அனைவரையும் நான் நன்றியோடு வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். அனைவரது ஒத்துழைப்பினாலும் குறிப்பாக எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் தேவஸ்தான அடியார்கள் அவர்கள் தருகின்ற ஆதரவு பேராதரவினால் நாங்கள் சிறப்பாக இயங்குகிறோம். மாதாந்தம் கணக்கறிக்கை சமர்ப்பிக்கின்றோம். வருடந்தோறும் எங்கள் தேவஸ்தானத்தினுடைய கணக்கறிக்கை ஒரு கணக்காய்வு நிறுவனத்தினாலே செல்வேந்திரா ஆடிட் கம்பெனியினாலே மேற்பார்வை செய்யப்பட்டு கணக்கறிக்கை பொதுமக்களுடைய பாவனைக்கு வெளியிடப்படுகிறது. இதேபோல் உங்கள் தேவஸ்தானத்திலே என்ன திருப்பணி நடைபெற்றாலும் அந்த திருப்பணி செவ்வியாக கணக்காய்வு செய்யப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கின்றோம். அதனாலே அனைவருக்கும் எங்கள் தேவஸ்தானம் மீது இருக்கின்ற உயர்ந்த நம்பிக்கையும் அபிமானமும் ஒரு நாளும் குறையவில்லை. எனவே எங்களுடைய பணிகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது.
பன்னிரு திருமுறையை வெளியிட வேண்டும் என்கின்ற எங்கள் தேவஸ்தான பணி இப்பொழுது தொடர்ந்து இடம்பெற்று ஒவ்வொரு திருமுறைகளாக ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வெளியிடுகிறோம். இப்பொழுது பெரிய புராணத்தை வெளியிடுகின்ற பணி இரண்டு பாகமாக வெளியிட்டு விட்டோம். மூன்றாவது பாகம் 2017 வெளியிடுகிறோம். சகல கோவில்களுக்கும் திருமுறை பன்னிரு திருமுறையை இலவசமாக கொடுக்கிறோம். ஏனையவர்களுக்கு அச்சு கூலியோடு மட்டும் அவற்றை கொடுக்கிறோம். எந்த லாப நோக்கம் இல்லாமல் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். மாதந்தோறும் அருளொளி என்கின்ற ஒரு ஆன்மீக சஞ்சிகையை நாங்கள் தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய பல பாகங்களுக்கும் அந்த சஞ்சிகை சந்தாக்காரராக பதிவு செய்தவர்களுக்கு அனுப்பி வைக்கின்றோம். இதர பணிகள் வெளியீட்டு பணி இவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்களுடைய துர்காபுரம் மகளிர் இல்லத்திலே இப்பொழுது 141 பெண் பிள்ளைகள், ஆதரவற்ற பிள்ளைகள் வளர்க்கின்றோம். இந்த பிள்ளைகளிலே இந்த ஆண்டு 8 மாணவிகள் ஒரேடியாக பல்கலைக்கழகம் செல்லுகின்றார்கள். 4 யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கும் 4 கிழக்கிலங்கை பல்கலைக்கழகத்துக்கும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். விஞ்ஞானத்துறையிலே சென்ற ஆண்டு முதல் ஒரு மாணவி, பொறியியல் துறையிலே கொழும்பில் இருக்கின்ற வெஸ்ட் மினிஸ்டர் பல்கலைக்கழகம் லண்டன் பல்கலைக்கழகத்தின் புலமை பரிசு பெற்று அங்கே கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறோம். அவர்களுடைய திருமண காலத்திலே நாங்களே திருமணங்களை நிச்சயத்தம் செய்து அவர்களுக்கு எங்களாலான சீதனம் கொடுத்து அவர்களை அநாதைகள் என்று கைவிடாமல் அவர்களை வாழ்வாங்கு வாழ செய்கின்ற பாக்கியத்தை துர்காதேவி எங்களுக்கு தந்திருக்கின்றாள். இந்த துர்க்கியம்மன் கோயிலில் இருக்கின்ற பெரிய அண்டாமணி, லண்டனில் இருக்கின்ற சைவ அன்பர்கள் பணம் சேர்த்து அங்கே இருக்கின்ற ஒரு லண்டனில் இருக்கின்ற மணி செய்கின்ற நிறுவனத்திலே செய்து 2011 எங்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். இந்த ஊரை மட்டுமல்ல அயலூரையும் காலையிலே நித்திரியாலை எழுப்புகின்ற நாதம் இந்த மணிக்கூட்டு கோபுரத்தில் இருந்து வருகிறது. இங்கே மயில்கள் வளர்க்கின்றோம். இந்த மயில்கள் பூச நேரம் தோகை விரித்து ஆடி ஆரவாரம் செய்கின்றது. இயற்கையும் எழிலும் சூழ்ந்த இந்த தில்லிப்பளை ஒரு வரலாற்று பூமி. இந்த ஊரில் எங்கள் தேவஸ்தானத்துக்கு தொண்டர்களாக தில்லிப்பளை இந்து இளைஞர் சங்கம் என்ற ஒரு அமைப்பு கடந்த 52 ஆண்டுகளாக இயங்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் செவ்வாய்க்கிழமைகளிலே சுவாமி ஆவுகின்ற பணியும் ஆலயத்தை சுத்தம் செய்கின்ற பணியும் அன்னதானத்துக்கு உதவி செய்கின்ற பணியும் செய்கிறார்கள். அதே போல் பெண்கள் தொண்டர் சபை என்று ஒரு அமைப்பு இருக்கின்றது. அவர்கள் கோயிலே கோயிலுக்குரிய பாத்திரங்கள் கோயில் பூசை பொருட்களை வாரந்தோறும் மினுக்கி கழுவி துப்புரவு செய்து தருவார்கள். இந்த இரண்டு அமைப்பும் எங்களுக்கு உறுதுணை செய்கின்றது. எங்கள் இல்ல பிள்ளைகளும் கோயில் சுத்தம் செய்வதிலே எங்களுக்கு துணை செய்கிறார்கள். அதனாலே சகல காரியங்களும் நன்முறையிலே நடைபெறுவதற்கு சமூகத்தினுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு போதிய அளவு கிடைத்து கொண்டிருக்கிறது. இது அம்பாளுடைய அருள், ஸ்தாபகர் கதிர்ராமருடைய அந்த ஆசீர்வாதம், இந்த ஆலயத்தை வழிநடத்தியவர்களுடைய ஆசீர்வாதம். என்னை இந்த ஆலயத்துக்கு நான் இனுவிலை புறப்படமாக கொண்டவர் சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பாபுத்தி அம்மா அவர்கள். என்னுடைய தாயாருடைய தாயாரும் ஆசிரியராக இருந்தார், நண்பிகள். அவர்கள் என்னை அழைத்து இந்த ஆலயத்திலே நிர்வாகத்திலே இணைத்தார்கள். நான் இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகத்திலே இருந்து அவரிடம் பெற்ற பயிற்சியினாலே இப்பொழுது இந்த ஆலயத்தை கடந்த 9 வழிநடத்தக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே எங்களுடைய இந்த ஆலயத்தை வழிநடத்துவதற்காக நான் அரச பணியிலே இருந்து இளைப்பாறை விட்டேன். நான் சுண்ணாம் ஸ்கந்தவிரோதியா கல்லூரியின் அதிபராக பணியாற்றியவன். 21 இந்த பாடசாலையிலே ஆசிரியராக பிரதி அதிபராக இருந்து அதிபராக பணியாற்றி 50 வயதிலே ஓய்வு பெற்றுவிட்டு இப்பொழுது இந்த பணிகளும் இந்த ஆலய பணியிலும் சிவபூமி என்கின்ற ஒரு அறக்கட்டளை பணியிலும் ஈடுபட்டிருக்கிறேன். சிவபூமி என்கின்ற அந்த அறக்கட்டளை பணியினூடாக ஒரு முதியோர் இல்லத்தை தொல்புரத்திலும், மன வளர்ச்சி குறைந்த பிள்ளைகளுக்கான பாடசாலையை கூண்டாவிலும், கீர்மலையிலே சிவபூமி மடம் என்றொரு மடத்தையும், கிளிநொச்சியிலும் மன வளர்ச்சி குறைந்த பிள்ளைகளுக்காக கிளிநொச்சியிலே ஒரு பாடசாலையை நிறுவி என்னுடைய இதர பணிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். அன்பர்களுடைய ஆசையினாலும் பெரியவர்களுடைய உதவியினாலும் உங்கள் பணி தொடர்கிறது. நன்றி, வணக்கம்.